ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லாரும் உங்களோட இடத்துல உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், நிகழ்ச்சி இப்போ துவங்க இருக்கிறது, அதனால் அனைவரும் உட்கார்ந்து கொஞ்சம் அமைதி காக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக நாங்கள் உங்களை கேட்டுக்கிறோம், எல்லாரும் உங்களோட இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ தமிழ் தாய் வாழ்த்து போட போகிறோம். ஸோ கொஞ்சம் அமைதி காத்தீங்கன்னா நம்ம நிகழ்வை ஆரம்பிச்சிடலாம். மாநிலத்திலேயே முதல் முறையாக ஒரு பெரிய சரித்திரம் படைத்து 600க்கு 600 மதிப்பெண்கள் பெற்று ஒரு சாதனை படைத்த மாணவி நந்தினி மற்றும் அவர்களுடைய பெற்றோர், எங்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ மாணவிக்கு நம்மளுடைய தளபதி சார்பாக அவர் கையால் ஒரு வைர நெக்லஸ் வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஹரிணி. ஹரிணி அடுத்ததாக ஜனனி. என் பேர் ஷஃபுல்லா ஜீனா, நான் மதுரையிலேருந்து வரேன். அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட உண்மையான அண்ணாவாக நான் என்றைக்குமே நினைப்பேன். இவங்களுடைய படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ தடை வந்தாலும் அவங்களுடைய படம் வெற்றிகரமாக பல கோடியை சம்பாதிக்கும். இவங்களோட படத்தில் என்னை ரொம்ப ஆழமாக பதிஞ்சது என்னென்னா, ஒரு ஓட்டை பற்றி எவ்வளோ ஆழமாக ஒரு பிள்ளைக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ கருத்து சொல்லியிருப்பாங்க. அது என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. இனி வர அடுத்த வருஷம் நான் போட போகிற ஓட்டுக்கு வேல்யூ இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அதுக்கு அண்ணா வரணும் எனக்கு அது ஆசை அதே மாதிரி அண்ணா நீங்க இந்த ஃபீல்ட் மட்டும் இல்ல எல்லா ஃபீல்ட்லயுமே அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் அரவுண்ட் கில்லியா இருக்கணும் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா எல்லா புகழும் ஒருவன் இறைவனுக்கே பாட்டுல அந்த ஒரு ஒரு லைன் நாளை நாளை என்று இன்றே இழக்காதே அந்த லைனை என் மனசுக்குள்ள இருந்தனால நான் இந்த அவார்டை உங்க கையில வாங்கியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி எனக்கு சொன்ன அட்வைஸுக்கு நீங்களும் வரணும் என் ஓட்டை நீங்க வேல்யூபுளா மாத்தணும் அண்ணா எங்களை மாதிரி ஏழைங்களுடைய ஒரு நிமிஷம் எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு உங்களுடைய கருணை கையை கொடுத்த மாதிரி இனி வரக்கூடிய எல்லாத்துக்கும் தனி ஒருவனா இல்லாம எங்களுடைய தலைவனா வரணும்னு நான் யோசிப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ஒரு போட்டோ தனியா அவங்க கூட ஒரு போட்டோ தளபதி எங்கள் தளபதி தளபதி